வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சிம்பிளாக ஒரு மீன் ஃப்ரை மசாலா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சிம்பிளானது. நீங்கள் நான் வந்து வேறு எந்த விதமான மசாலையும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஜாஸ்தி என் வீட்டில் செய்கிறது தான் இந்த மெத்தடில் தான் ஜாஸ்தி செய்வேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாஸ்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு மூணு ஐட்டம்ஸ் அவ்வளோதான். பாருங்கள், மஞ்சள் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ மீனுக்கு மசாலா போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. லைம் ஜூஸ், எலுமிச்சம்பழ ஜூஸு, புளிப்பு தகுந்த மாதிரி போடுங்க. எலுமிச்சம்பழ ஜூஸு அவ்வளோதான், மூணு ஐட்டம் தான் இதுக்கு. உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உப்புங்கிறது மாமலை ஐட்டம், அதெல்லாம் ஒரு நம்ம போட்டே தான் போடுவோம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வஞ்சர மீன் இந்தமாதிரி பண்ணுறது வந்தாக்கா இது கூட கொஞ்சோண்டு இது மட்டும் பொசத்துக்குங்க, அந்த கள்ளமாவு. ஏன்னா அந்த பைண்டிங் எல்லாம் இப்போ அந்த வஞ்சர மீன் வந்து வெளியே வந்து வஞ்சர மீன் மட்டும் என்னன்னாக்கா நீங்கள் எப்படி தான் நம்ம மசாலா போடலாம் அந்த அதில் வந்து மசாலா வெளியே வந்துடும். அதுக்காக அந்த கொஞ்சோண்டு நீங்கள் வந்து கடலமாவை மட்டும் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோம். எல்லாத்துக்கும் கூட போடலாம், இதுக்கும் கூட போடலாம். நான் இது வேறு மீனுக்கெல்லாம் போட மாட்டேன் கடலமாவு. இந்த பதக்கத்தை பண்ணிக்கோங்க. எப்பவுமே மசாலா பண்ண மீன் மேலே போட்டு கலக்காதீங்க. தனியாக ஒரு டைம் நீங்கள் மீனுக்காக இருக்கட்டும், சிக்கனுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கபாப் பண்ணும்போது எதோ இருந்தாலும் இதுமாதிரி தனியாக மசாலா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா கோட்டிங் ஆகும். உப்பு பார்த்துக்கலாம், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் உப்பு. ஏன்னா நம்ம புளிப்பு ஜாஸ்தி போடுறதுனால உப்பு கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பிடிக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மீன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் ஆகட்டும், ஊறட்டும். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது இது மேரினேட் ஆகணும். இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, டீப் ஃப்ரை பண்ணால் மசாலா உங்களுக்கு இதுவாகிடும். நீங்கள் தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தாக்கா சொல்லுங்கள்.